இங்கே ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். அது வந்து நம்ம ஸ்பைனோட பயோமெக்கானிக்கல் நேச்சர் அந்த மாதிரிங்க. சார் அதிகமாக சொல்கிறது வந்து டூ வீலர் ஓட்டுறதுனால வருது, இல்லை ஐடியில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கனால வருது, இல்லை சேர் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அதுதான் சொல்கிறாங்க. இப்போ டூ வீலர் ஓட்டினா முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும் அப்படின்னு சொன்னால் டூ வீலர் கண்டுபிடிச்சப்ப இதை ஓட்டினா இப்படி ப்ராப்ளம் வருதுன்னு அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதே எல்லாத்துக்கும் வர மாட்டேங்குது, கொஞ்சம் பேர்த்துக்கு வருது. ஸ்பைன் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 30 to 40 பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ஆரம்பிக்கும், இல்லை நெக் பெயின் ஆரம்பிக்கும். 40 to 45, 50 பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்த கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 50 to 60 போகும்போது நீ பெயின் வர ஆரம்பிக்கும். இதனால் வருது அப்படின்றது வந்து தெரியும். அந்த இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏஜ் ஆகும்போது என்ன ஆகுதுங்க, ஸ்பைன் கூன் ஒழுகுது இல்லைங்களா, அந்த குண வந்து இதுவும் க்ளோஸ்லி ரிலேட்டட் சொல்லப்போனால். இப்போ நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் மூலமாக அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் வாங்கி கொடுக்க முடியும். கண்டிப்பாக சார், 100% கேரண்டடாக பண்ண முடியும். ஒரு ப்ராப்ளம்க்கு வர பேஷண்ட்ஸ்க்கு மல்டிபிள் ப்ராப்ளம் சரியாகுது. சார் வெயிட் ரெடியூஸ் பண்ணால் லோவர் பேக் பெயின் அப்புறம் அந்த ஸ்பைன் பெயின்லாம் கம்மியாகும் சார்? டு டெல் த ட்ரூத், பேசிக்கலி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்னிங் எந்திரிச்சமே இப்படி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது சவுண்ட் டக் டக்குன்னு வரும். அகைன் நெக்கில் எப்படி இப்படிம்பாங்க, ஒருத்தங்க ஹேபிச்சுவலாகவே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. அதை பற்றி நாலேஜ் எல்லாமே இப்படி பண்ணால் சரியாது சரியாதுன்னு டெய்லியுமே பண்ணிகிட்ருக்க டாக்டர் சிபிக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்ம போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அதை உட்காந்து ஃபுல்லாக கேட்டுட்டு இதுதான் உங்கள் பிரச்சனை, இதை இப்படி தான் சரி பண்ண போகிறோம்னு அவ்வளோ நல்லா நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளை வந்து பர்ஃபெக்ட் ஆக்கிடுவார். இப்போ இந்த சர்ஜரி இந்த ஃபிசியோதெரப்பி அது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வீட்டில் கொஞ்சம் எக்ஸசைஸ் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மேனிபுலேஷன் மாதிரி அவர் பண்ணார். அல்ல ஐம் ஃபீலிங் ஸோ மச் பெட்டர். எனக்கு ஸ்பைனில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்று ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ஐயோ ஏதாவது சர்ஜரி விஜய் பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டேப்லெட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த எக்ஸசைஸை வந்து நான் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யும் போதே நல்லா என்னோட பாடியை நான் ஃபீல் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சது, கையை நல்லா தூக்க முடிஞ்சது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஹிண்டு ஜார் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சிபி இருக்காங்க, ஆக்சி ப்ளஸ் மெடிக்கல் கேர்லேருந்து. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் உங்களை பற்றியும் ஆக்சி ப்ளஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் சிபி, சென்னையில் அண்ணா நகரில் சாந்தி காலனியில் ஆக்சி ப்ளஸ் மெடிக்கல் சென்டர்னு ஒரு சின்ன மெடிக்கல் சென்டர் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். பட் இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது என்னென்ன ப்ராப்ளம்க்கு நம்ம மெயின் ஸ்ட்ரீம்னால சொல்யூஷன் கொடுக்க முடியலையோ அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் ட்ரீட் பண்ணுறோம். இதுக்கு வந்து மெடிசன் இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் ட்ரீட் பண்ணுறவங்க, அந்த டெக்னிக் பேர் வந்து ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி. இது வந்து எங்கள் ப்ரொஃபஸர் வந்து யுக்ரைனில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார், அவரோட ஃபாலோயராக நான் இதை இங்கே இந்தியாவில் இது பண்ணிகிட்ருக்கேன். இந்தியாவில் நம்ம சென்னையில் வந்து பெயின், இந்த ஸ்பைன் பெயின் அப்புறம் பேக் பெயின், நீ பெயின், இந்த மாதிரியான நிறைய பெயின் ரிலேட்டட் விஷயங்களை வந்து மக்கள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த சொல்யூஷன் அப்படின்றது கிடையவே இருக்கும், இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சது உண்டு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருந்துட்டு சர்ஜரி இல்லாத மெத்தடை ஆட் பண்ணியிருக்கீங்களே, ஸோ இது எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் யூஸ்வலி எவ்வளோ பெருசாக கட் பண்ணவங்களோ அவ்வளோ பெரிய சர்ஜன் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமலி இன்வெஸ்டிவ் அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு, லேப்ரோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன இது சைஸில் கட் பண்ணுறவங்க பெரிய சர்ஜன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் அந்த சர்ஜரி பண்ணுறோம். அது ஓப்பனே பண்ணாமல் சால்வ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த தாட் ப்ராசஸில் தான் வந்து நான் ஃபஸ்ட் இதை அப்ரோச் பண்ணேன் இந்த மெத்தடை. ஆல்மோஸ்ட் வர எல்லா பேஷண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா லோ பேக் பெயின், நெக் பெயின் எல்லாமே சேர்ந்து இருக்கும். இது லோ பேக் பெயின் தான் சிவியராக இருக்குது, அதுக்கு சர்ஜரி பண்ணுவோம், அந்த மாதிரி தான் சர்ஜரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டுமே சரியாக போகுது. ஸோ ஃபஸ்ட் திங் இம்ப்ரெஸ் மீ இஸ் ஒரு ப்ராப்ளம்க்கு வர பேஷண்ட்ஸ்க்கு மல்டிபிள் ப்ராப்ளம் சரியாகுது, செகண்ட் திங் வித்தவுட் எனி சர்ஜரி. ஸோ அது அந்த ப்ரோட்டோக்காலை வந்து டீப்பாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஸ்பைனில் நடக்கிற சேஞ்சஸ்னால தான் இதெல்லாம் நடக்கிறத தவிர ஒரு சின்ன பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இன்ஃபேக்ட் இது பார்த்திங்கன்னா இதுதான் ஹோல் ஸ்பைன்னா, இங்கே ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். அது வந்து நம்ம ஸ்பைனோட பயோமெக்கானிக்கல் நேச்சர் அந்த மாதிரிங்க. ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணுறது தான் வந்து இப்போ இங்கே லோக்கலி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி. நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைனை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகும்போது இது ஃபுல்லாகவே சரியாயிருங்க. இப்போ
அமிர்த்திற்கு லைஃப் ஸ்டைல் எப்பப்பதாலும் போன் அப்படி தலையை குறிஞ்சு பாத்துட்டு ஒரு கரெக்டான பாஸ்டர்ல உட்காராம இந்த பேக் பெயின் அப்படின்றது எல்லாருக்குமே நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயம் மாறிடுச்சு. எஸ்பெஷலி பெண்களுக்கு அதுவும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அது வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ டாக்டர் சிபிய பொறுத்த வரைக்கும் நாட் ஜஸ்ட் பேக் பெயின், உடம்புல எந்த இடத்துல இப்போ தீராத தலைவலின்னு சொல்லுவாங்க, மைக்ரேன் அண்ட் நீ பெயின், அது என்ன பெயினா இருந்தாலும் சர்ஜரி இல்லாம ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன்லயே அது சரி பண்ணலாம், லைஃப் லாங் வந்து அந்த பெயின் திரும்ப வராம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் நிறைய நான் பைக் ரைட்ஸ் போவேன், அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய எழுதுவேன். ஸோ எனக்கு தெரியல பேக் பெயின் வந்தது. வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வந்து டாக்டர் சிபிய வந்து எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ டாக்டர் சிபிய போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய அசஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை வந்து பேஸ்ல இருந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவருடைய அப்ரோச்சா இருந்தது. ஸோ நல்லா அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய போஸ்டர் தப்பா இருக்கு, இந்த சர்ஜரி இந்த பிசியோதெரபி அது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வீட்டில் கொஞ்சம் எக்ஸசைசஸ் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு மேனிபுலேஷன் மாதிரி அவர் பண்ணாரு. டாக்டர் சிபி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்ம போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது அதை உட்காந்து ஃபுல்லா கேட்டுட்டு இதுதான் உங்க பிரச்சனை, இதை இப்படிதான் சரி பண்ண போறோம்னு அவ்வளவு நல்லா நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளை வந்து பெர்ஃபெக்ட் ஆக்கிடுவாரு. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு, ஒரு நீங்க வந்து வந்து ஒரு 1 week 2 weeks உங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க அப்படின்னாரு. அதே மாதிரி எனக்கு 2 weeks நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, என் போஸ்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பெயின் இல்ல, பைக் ரைட்ல இப்போ வந்து லாங் ரைட்ஸ் போகும்போது எனக்கு பெயின் இல்ல. ஓ தேங்க்ஸ் டு டாக்டர் சிபி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் அவங்க எந்த ப்ராப்ளம் மோர் சிவியரோ அதுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பெயின் வந்து பெயின் தான் ப்ராப்ளம் நினச்சிட்டு அந்த பெயின் சரியாக போச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இது சாப்பிட்டா அது சரியாகும், இது சரியாகும், அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. பட் வாட் இட் டஸ் இன்சைட் இஸ், இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பயோமெக்கானிக்கல் இஷ்யூ. ஸ்பைனில் வர முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த பயோமெக்கானிக்கல் இஷ்யூவை நம்ம சாப்பிட்றது எல்லாமே, ஈவன் தோ இட்ஸ் அ நேச்சுரல் ஃபுட்டாக இருந்தாலுமே அது ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லைங்களா, அது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ளே போய் வந்து பயோமெக்கானிக்கல் இஷ்யூவை கரெக்ட் பண்ணாது. மேபி அங்கே வர பெயின் இல்லை அந்த இன்ஃப்ளமேஷன் அதையெல்லாம் சப்சைட் பண்ணுமே தவிர பயோமெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆனதை வந்து கரெக்ட் பண்ணாதுங்க. ஸோ நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது இந்த பயோமெக்கானிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி எப்படி டிஸ்டர்ப் ஆச்சோ அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணும்போது அது சரியாயிரும் சார், ஏன்னா மெடிசன்ஸ் இல்லாமல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, மெடிசன் மெடிசன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த தெரப்பின்னு சொல்லும்போது இது எவ்வளோ நாளுக்கு இந்த தெரப்பி நம்ம அண்டர்கோ பண்ணணும் சார்? இது ஒரு வகையில் ஃபிசியோதெரப்பி மாதிரி இருக்குமா? தெரப்பின்னு சொன்னால் டு டெல் த ட்ரூத் இட்ஸ் அ ப்ரோட்டோக்கால் வேர் நானும் பேஷண்ட்டும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுதான் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் வரும்போது என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இப்படிலாம் ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லி வி மேக்கப் அ பிளான். இந்த பிளான் ஃபஸ்ட்டு செஷன் முடிச்சுட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃப் த பேஷண்ட்டுக்கு 50% மினிமம் 50% ஆஃப் த பெயின் வந்து சப்சைட் ஆயிருங்க. மேக்ஸிமம் 80% ஆஃப் த பெயின் வரைக்கும் சப்சைட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் செஷன் ஐ ஆஸ்க் தம் டு கம் ஆஃப்டர் 3 days ஆர் சம்திங், 3-5 days கழிச்சு வர சொல்லுவாங்க. அப்போ வரும்போது ஆல்மோஸ்ட் 80-90% பெயின் கம்மி ஆயிரும். ஸ்பைனில் வந்து ரொம்ப, அதாவது இந்த இந்த முதுகு தண்டு வடத்தில் பயங்கரமான வலி இருக்கு. கண்டிப்பா. அப்புறம் வந்து எனக்கு இந்த லோவர் பேக் பெயின் கண்டினியூஸாக இருந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த நெக் பெயின் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான பெயின் ரிலேட்டடாக உங்ககிட்ட வரும்போது காமனாக என்ன என்ன மாதிரியான காசஸ் சொல்கிறாங்க உங்ககிட்ட? சார் அதிகமாக சொல்கிறது வந்து 2-wheeler ஓட்டுறதுனால வருது, இல்லை ஐடியில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கனால வருது, இல்லை சேர் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அதுதான் சொல்கிறாங்க. பட் நான் ஆக்சுவலி திருப்பி கேட்பேங்க அவங்கள ஒரு க்வெஸ்சன், இத்தனை வருஷம் ஏன் இல்லை இப்போ மட்டும் வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து ரீசன்ஸ்னு சொல்கிறத விட ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். காசிட்டிவ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அகர்வைட்டிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அகர்வைட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். இப்போ 2-wheeler ஓட்டினா முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும் அப்படின்னு சொன்னால் 2-wheeler கண்டுபிடிச்சப்போ இதை ஓட்டினா இப்படி ப்ராப்ளம் வருது அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதே எல்லாத்துக்கும் வர மாட்டேங்குது, கொஞ்சம் பேர்த்துக்கு வருது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு வெளியில் இல்லை, நம்மளுக்கு உள்ளே இருக்குங்க. அதுதான் வந்து ஸ்பைனோட அந்த இண்டிவிஜுவல் போன்ஸ் வர பொசிஷன்ஸ் சொல்லப்போனால். ஸோ அந்த பொசிஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலமாக ஃபுல்லாகவே சரி பண்ண முடியும் சார். எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஷோல்டர் பெயின் இருந்தது, ஏன்னா நான் வந்து நிறைய டிரைவிங் பண்ணுவேன், எவ்வளோ லாங்காக இருந்தாலும் நானே ஓட்டணும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. நானும் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஆக்சி ப்ளஸ் மெடிக்கல் சென்டர்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் டாக்டர் சிபின்னு இருக்கார்,
அவர் போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், என்ன விஷயம் அப்படின்னு செக் பண்ணும்போது எனக்கு லைட்டாக ஸ்பைனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல எனக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு அவர் கண்டுபிடிச்சார். எனக்கு ஸ்பைனில் உங்களுக்கு ப்ராப்ளம்னு ஒன்று ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ஐயோ ஏதாவது சர்ஜரி கிஜரி பண்ணுவாங்களோன்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு பர்சன் கூட இல்லை. இப்போது எனக்கு எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல் எந்த ஒரு உடம்பு உபாதைகளும் இல்லாமல் வெறும் எக்ஸசைஸ்லேயே நான் வந்து கையை நல்லா தூக்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு காரணம் டாக்டர் சிபி சார் கொடுத்த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரபி. லோவர் பேக் பெயின் அப்படின்னு வர்றவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அப்ரோச் என்ன? அண்ட் அதே மாதிரி இந்த லோவர் பேக் பெயின் அப்படின்றது இன்னைக்கு நேரத்தில் ஒரு 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 ரொம்ப வருஷ காலமாக நம்ம வந்து கேள்விப்பட்டுருக்கோம் சார். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஃபஸ்ட் ஆப் சொல்யூஷன் அப்படின்றது என்ன வரும் சார்? இப்போ பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, இந்த மல்டிபிள் பெயின்ஸோட வராங்கன்னா, ஃபஸ்ட் ஐ சிட் வித் தம் அண்ட் டிஸ்கஸ், ஓகே இதுதான் ப்ராப்ளம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா என்னோட கன்சல்டேஷன் 30 to 45 minutes இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு நானே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், இந்த அசிஸ்டன்ஸ் வச்சு அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுங்க, அந்த 100% இந்த ட்ரீட்மெண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு போய் சேரணுன்னா அப்படி பண்ணால் தான் முடியும். இதனால் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதனால் ஏன் சரியாகலைன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ தே கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், தே கெட் டு நோ தேர் பாடி ஹவ் இட் ஒர்க்ஸ். அந்த மாதிரிங்க இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன 2 tests பண்ணி காமிப்பேன், தே வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதுதான் ப்ராப்ளமா, இவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது பண்ணமா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படி இந்த கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நாங்கள் நிறையா எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. எக்ஸசைஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குதுங்க. ஸோ இவங்க பண்ண வேண்டியது ஒரு சிம்பிள் 2 minutes எக்ஸசைஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால். ஸோ அந்த 2 minutes எக்ஸசைஸில் இது எப்படி சரியாகுன்றது ஐ எக்ஸ்பிளைன் தம். ஸோ தே ஸ்டார்ட் டு டூ இட், ஒன்ஸ் தே சீ த ரிசல்ட்ஸ் தே ட்ரை டு கண்டினியூ இட். நார்மலாக வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை எந்த ஒரு ஒரு இன்ஜுரியோ அண்டர்கோ பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு நார்மல் போஸ்டர் மிஸ் போஸ்டர்னால வரக்கூடிய பெயினும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. கழுத்தில் இப்படி நான் ஒரு பக்கமாக திரும்பி படுத்துட்டேன், ஒரு 6 months வலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மிஸ் போஸ்டர்னாலேயோ இல்லை மிஸ் கைடட் ராங் கைட்லைன்ஸில் போனதுனாலேயோ ராங் எக்ஸசைஸ் பண்ணதுனாலேயோ வரக்கூடிய பெயினுக்கு என்ன மாதிரி அப்ரோச் கொடுக்கும்? மெயினாக போஸ்டர்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போஸ்டர் எதனால நம்ம உட்காரனா, நேராக உட்காரதுக்கும் சாஞ்சு உட்காரதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பைன் தான் ரெஸ்பான்சிபிள், ஓகேங்களா. ஸ்பைனில் நேச்சுரலாக கொஞ்சம் கர்வ்ஸ் இருக்கும், அந்த கர்வ்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகிற வரைக்கும் நம்ம போஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இப்படிங்க ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸஸ் வந்துச்சுன்னா ஸ்பைனோட பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். சின்ன சின்ன இந்த ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கர்வேச்சர்ஸ்லாம் மைல்டாக வரும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஸ்பைனோட பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்பைனில் இருக்குங்க. ஸோ எல்லாமே போஸ்டர்னால இல்லை இந்த சேர்னால அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூங்கும்போது ஒரு சைடாக தூங்கினா இதாக இருக்குன்னா அவங்க பயோமெக்கானிக்கலி அவங்க ஸ்பைனோட ஷேப் மாதிரி இருக்குது, அந்த ஷேப்க்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி தூங்கினா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நார்மலாக ரெகுலராக தூங்குற மாதிரி அதை ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பொசிஷன்ஸில் தூங்கினா அது கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு பயோமெக்கானிக்கலி நம்ம இதை கரெக்ட் பண்ணாலே 100% சரி பண்ணிடுறது. ஸ்பைன் சர்ஜரியை வந்து பண்ணியிருப்பாங்க, ஸ்பைன் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன எதனால் அப்படி இருக்குன்னு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா 33 bones இருக்குங்க, இடையில சின்ன சின்ன டிஸ்க் இருக்குது இல்லைங்களா. அப்போ இங்கே சின்ன பல்ஜ் மாதிரி இருக்குது, அது இந்த நர்வ் ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த நர்வ் கால் வரைக்கும் போகுதுன்னா கால் ஃபுல்லாகவே வலி, ஊசி குத்துற மாதிரி வலி, மரத்து போகிறது இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாங்க. ஸோ இங்கே ஒரு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகுதுன்னா இங்கே சர்ஜரி பண்ணுறோம், நெக்ஸ்ட் மேபி இந்த டிஸ்க் வெளில வரலாம் இல்லை இந்த டிஸ்க் வெளில வரலாங்க. ஸோ த ப்ராப்ளம் ஸ்டில் எக்ஸிஸ்ட்ஸ். இந்த டிஸ்க் வெளில வந்தது காஸ் பண்ண பெயின் அதெல்லாம் அப்போதைக்கு போயிடும். அவங்க ஸ்பைன் பயோமெக்கானிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தால் மேலே ஒரு டிஸ்க் இல்லை கீழே ஒரு டிஸ்க் வரலாம், அதுவும் இந்த பெயின் வில் பி எக்ஸாக்ட்லி சிமிலர். இந்த சிம்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த நர்வ் போகிற அதே பேத்வேல தான் அதுவும் போகும். ஸோ எக்ஸாக்ட்லி சேம் சிம்டம் மாதிரி இருக்கும், பட் அது வந்து டு டெல் த ட்ரூத் இட்ஸ் ப்ராப்ளம் வித் த நெக்ஸ்ட் டிஸ்க் அந்த மாதிரி இருக்குங்க. என்னோட பேர் ஷாஜிதா, நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன் பிகாஸ் அந்த டாக்டர் சிபி சாரை பார்க்கறதுக்காக. எனக்கு ஒரு 6 to 7 years முன்னாடி வேறொரு நண்பர் மூலமாக டாக்டர் சிபி அறிமுகமானாங்க. எனக்கு ரொம்ப பெயின் இருந்தது, கையெல்லாம் தூக்க முடியாது, பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கோம் பண்ணிக்க முடியாது, குக் பண்ண முடியாது, பைக் ஓட்டும்போது திடீர்னு இங்கே வலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் நிறைய பெரிய பெரிய கோயம்புத்தூரில் இருக்க பெரிய பெரிய ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்லாம் போய் பார்த்தேன், மெடிசின் கொடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க, அந்த டைமுக்கு நல்லா இருக்கு, அதுக்கடுத்து ப்ராப்ளம் வரும். அப்போ நான் வந்து இவர் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மீட்லேயே வந்து நல்லா லிசன் பண்ணாருங்க, எனக்கு என்ன நடந்தது, நான் எந்தெந்த டாக்டர்லாம் பார்த்தேன், எனக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்றத ஒரு 1/2 hour மேலே நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
கம்ப்யூட்டர்ல போட்டு அவருக்கு இந்த கழுத்துல என்னென்ன பிரச்சனை வருது, எதனால வலிக்குதுன்னு ஒரு நார்மல் ஒரு லேமன் இல்லையா நம்மளா நமக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டாக்டர். அப்பயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சின்ன வயசுல இவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு எனக்கு தோணுச்சு. அவர் மேல ஒரு கான்பிடன்ட் வந்தது. இப்ப நம்ம வந்து இந்த ஏர்லி டீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 18ல இருந்து 25ல இருக்கக்கூடிய ஏஜ் கேட்டகரியில நிறைய பேர் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஐடில இருப்பாங்க, பைக் ஓட்டுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில இந்த ஸ்பைன் பெயினை எவ்வளவு எலிவேட் பண்ணுது அண்ட் அதை எவ்வளவு அவங்க நெக்லிஜென்ஸா எடுத்துக்கிறாங்க. ஸோ செடென்டரி லைஃப் ஸ்டைலுன்றத விட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆன் த கோ ட்ரீட்மெண்ட் வேணும் அதான் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ எப்படிங்க ஒரு ஏதோ ஒரு பெயின் கிளர் சாப்பிட்டோ இல்லை ஒரு ஸ்ப்ரே அப்ளை பண்ணியோ பெயின் சால்வ் பண்ணிவிட்டு தே கீப் கோயிங். இப்போ நம்ம ஸ்பைனில் ஒரு சின்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ரெகுலராக ஒரு பேட்டர்னாக வருங்க. பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஜ் டு ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்பைனில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. 30 to 40 பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ஆரம்பிக்கும் இல்லை நெக் பெயின் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு 40 to 45 50 பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்த கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 50 to 60 போகும்போது நீ பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இஃப் யூ ஃபாலோ ஆல் த பேஷன்ஸ் ஒரு பேட்டர்ன் வருங்க. இந்த பேட்டர்ன் எதனால் வருது அப்படின்றது வந்து தெரும் அண்ட் லைக் அதை பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாமே நம்ம ஸ்பைனில் வர சேஞ்சஸ் தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏஜ் ஆகும்போது என்ன ஆகுதுங்க ஸ்பைன் கூன் உழுகுது இல்லைங்களா, அந்த கூன் உழுகுது இதுவும் க்ளோஸ்லி ரிலேட்டட் சொல்லப்போனால். அது வந்து ஸ்பைனோட பயோமெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுதுனால தான் அந்த இதாகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசீஸ் அப்பப்போ வரும். இதில் ஒரு 5 to 10 இயர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒருத்தங்களுக்கு அந்த ஸ்பைனில் பை பர்த்தே சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் இட் வில் பி ஏர்லியர். இல்லை ஒரு இன்ஜுரி ஆகுது அது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிடும் சொல்லப்போனால். இப்போ நார்மலாக போயிட்டுருக்கிறத ஒரு அடிப்பட்டதுக்கப்புறம் அதோடய பொசிஷன் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குங்க. இல்லை சின்ன வயசில் உட்காந்த மாதிரி உந்திருப்பாங்க அதெல்லாமே இருந்தாட்டி இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அது தென் இட் ப்ரொலாங்ஸ் அந்த ஸ்டெபிலிட்டி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை திருப்பி ரீஸ்டெபிளைஸ் பண்ணோம்னா அது ஃபுல்லாகவே சரி பண்ண முடியும் சார். இப்போ நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் மூலமாக அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் வாங்கி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக சார், 100% கேரண்டடாக பண்ண முடியும். பட் இன்ஜுரியில் வந்து அன்லெஸ் அதர்வைஸ் எப்படி சொல்கிறதுங்க, இன்ஜுரி அந்த கேசஸில் மட்டும் எந்தளவு இன்ஜுரி எக்ஸ்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஊந்துட்டேன் ஒரு ஒரு வாரம் பெயின் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்லோலி ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்றது வேறீங்க, உந்ததுலேருந்து எந்திரிக்கவே இல்லைன்றது வேறு. தட் ஷோஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த இன்ஜுரி இல்லைங்களா. ஸோ உந்தப்போ நார்மலாக இருந்தது கொஞ்ச நாள் வலி ஆரம்பிச்சது ஸ்லோவாக அப்படின்றது 100% கேரண்டடாக இது பண்ண முடியும் சார். சார் வெயிட் ரெடியூஸ் பண்ணால் லோவர் பேக் பெயின் அப்புறம் அந்த ஸ்பைன் பெயின்லாம் கம்மியாகுமா? சார் டு டெல் த ட்ரூத் பேசிக்கலி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, காஸ்டிவ் ஃபேக்டர் அண்ட் அகர்வேட்டிங் ஃபேக்டர். வெயிட் வந்து இதில் அகர்வேட்டர் ஃபேக்டர் கேட்டகரியில் வருதுங்க. அந்த அகர்வேட்டிங் ஃபேக்டர் குறைஞ்சதுன்னா பெயின் இது ஓரளவு கம்மியாகும். பட் அது வந்து ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி பெயின் இஸ் அன் இண்டிகேட்டர், இங்கே இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கிது. ஸோ இட் புட்ஸ் ஆஃப் த இண்டிகேட்டர் அவ்வளோதாங்க. பட் அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறது இல்லை. அந்த ப்ராப்ளம் வந்து லைஸ் இந்த பயோமெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்பைன். அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் அப்புறம் வந்து இந்த இந்த யோகா ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பெயின் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை எவ்வளோ கம்மி பண்ணுது அண்ட் எவ்வளோ நல்ல ஒரு லைஃப் கொடுக்குது நம்ம உடம்புக்கு. சார் இப்போ சொல்லப்போனால் ஃபுட்டுக்கும் ஸ்பைனுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லைங்க. இப்போ ஃபுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ ஹெல்த்தி ஃபுட் சார்ந்தது வெயிட் ரெடியூஸ் அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த காஸ்டிவ் ஃபேக்டர் சப்சைட் பண்ணுது அப்படி வேணால் சொல்லலாம். மற்றபடி டேட்டா ஸ்பைனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா எந்த ஒரு கோரிலேஷனுமே இல்லைங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படிங்க ஒரு யோகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக இருக்கிற பெயின் அதுக்கெல்லாமே கேட்கும். பட் சிகராக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கேட்குறது இல்லை நான் பார்த்த வரைக்கும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் வந்து யோகா இல்லை வேறு எக்ஸசைசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னவங்களுமே இருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ ஒன் வே ஃபார் ஆல். ஒருத்தங்களுக்கு த ட்ரீட்மெண்ட் பிளான் ஷுட் பி கஸ்டமைஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும் சார். இப்போ ரெகுலராக இவங்க பண்ணாங்க இது குறைஞ்சிச்சுன்னு நான் பண்ணேன் எனக்கு வலி வந்துச்சுன்னு தான் வருவாங்க. நான் கேட்குறது அதுதாங்க. லைக் ஒருத்தங்க ஸ்பைனோட பொசிஷன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தங்க கூன் உழுந்த மாதிரி இருப்பாங்க, ஒருத்தங்க நார்மலாக இருப்பாங்க. ஸோ இது ஒருத்தங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இண்டிவிஜுவலாக எக்ஸசைசஸோ இல்லை ஒர்க் அவுட்ஸோ கொடுத்தா தான் அது ஃபுல்லாக சரியாகுங்க சார். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பின்னாடி ரொம்ப எக்ஸஸ் அமௌண்ட்டில் பெயின் இருக்கும் ஸ்பைனில், பட் ஆனால் அது நிறைய பேர் என்ன எடுத்துப்பாங்கன்னா கேஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தொட்டால் மட்டும்தான் வலிக்குது, ஸோ அது கேஸ் பிடிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய சீரியஸ் காஸ்ட்டில் போய் முடியும் சார்? இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எல்லாருமே சொல்கிற பெயின் வந்து இது வந்து குரோனிக் இஷ்யூ சொல்லுவோம் இல்லைங்களா. எல்லா பெயின்ஸுமே குரோனிக் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் டெவலப் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி மசில் கேட்ச் வர்றது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த சிம்டம். நம்ம ஏதோ ஒரு இதாகுது இந்த டேப்லெட் சாப்பிட்டா விட்டுறோம் அப்படின்னும் இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக வர மசில்ஸில் வந்து அந்த கேட்ச் மாதிரி வருங்க. அதோட இது என்னென்னா இந்த ஸ்பைனோட பொசிஷன் கொஞ்சம் மாறுது, அதோட ஏர்லி சிம்டம் தான் அதுங்க.
பட் மெனி பீப்புள் ஆர் இக்னோரிங் இட் திங்கிங் ஓகே இது கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் மட்டும் வாங்கி சாப்பிட்டா சரியாதுன்னு விட்டுறோம். அதுதான் அப்புறமா கொஞ்ச நாள் போய் ஒரு பெயினாக ப்ரெசென்ட் ஆகும், சிவியர் பெயின், அப்புறம் கொஞ்ச நாள் போய் குரோனிக் பெயினாக ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இது வந்து அதோட ஸ்டார்டிங் இதுதான் சொல்லப்போனால். ஸ்டார்டிங்கில் நம்ம அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் போனாலும் சரி பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, பட் இட் வில் டேக் லிட்டில் டைம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தப்பாக நட்டு உடைக்கிறதுனாலையும் நிறைய பெயின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு, நிறைய பெயின் காசஸும் பார்த்துருக்கோம். ஓகே, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சார்? ஆக்சுவலி நெட்டை எடுக்கிறதுன்றது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்குங்க, இது எடுத்தால் சரியாக போயிருமா அப்படின்னு. பட் இட் டிபெண்ட்ஸ் அந்த ஜாயிண்ட், என்ன மாதிரி ஜாயிண்ட்டில் வந்து அந்த இதாக வந்து ப்ரோமோ. மற்ற ஜாயின்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதேபடியாக ஜாயிண்ட்டுங்க போது எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, அந்த பாலன் சாக்கெட் ஜாயின்ஸ் மட்டும்தான் ஞாபகம் வருங்க. பாலன் சாக்கெட் ஜாயின்ஸில் வர சவுண்ட் வேறு, ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் வர சவுண்ட் வேறு. மார்னிங் எழுந்திரிச்சுமே இப்படி ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணும்போது சவுண்ட் டக் டக்குன்னு வரும். எகைன் நெக்கில் எப்படி இப்படிம்பாங்க, ஒருத்தங்க ஹேபிச்சுவலாகவே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைனில் இருக்கிற இந்த ஜாயின்ஸோட இப்படிங்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் தாங்க. அதோட பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை, மார்னிங் எழுந்திரிச்சு அவங்களே ரீபொசிஷன் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்குள்ளேயே ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லணும்னா இப்படி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்லோலி ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி ஸ்டார்டிங் டைமில் வந்து நம்ம பாடியை வந்து இப்படி செஞ்சால் அந்த மசில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்றக்காகங்க. இது எந்த அளவுக்குன்னா அதை கைடடாக பண்ணுறது வேறு, அதை பற்றி நாலேஜே இல்லாமல் இப்படி பண்ணால் சரியாது சரியாதுன்னு டெய்லியுமே பண்ணிகிட்ருக்க அது தேய்மானம் அதிகமாகும் சொல்ல போனாங்க. ஹாய், ஐ மாதவி, ஃபவுண்டர் ஆஃப் எம்டி ஈவென்ட்ஸ் ஆஸ்திரேலியா. சில விஷயம் நான் ஷேர் பண்ணியே ஆகணும். நம்மளுக்கு வந்து சில இடங்கள்ல இருந்து பேக்ல பெயின் இருக்கும், ஆனா எதுக்கு வருதுன்னு தெரியாமலே நம்ம அந்த பெயினுடைய வாழ்க்கை வாழ்வோம். ஆனா இங்க வந்து ஆக்ஸிபிளஸ் மெடிக்கல் சென்டர்ல டாக்டர் சிபிய பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய ரிலீஃப் எனக்கு கிடைச்சிருக்குன்னு என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது. இட்ஸ் பிகாஸ் எனக்கு பேக்ல வந்து அந்த ஸ்பைனல் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி மூலமா எனக்கு வந்து அதை புரிய வச்சு ஒரே செஷன்ல அந்த பேக் பெயின் போய் இப்ப வந்து அது ஒரு பீரியட் ஒரு 5 செஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பெர்மனன்ட் கியூர் ஆகி நீ ரொம்ப நல்லா இருக்க. எனக்கு வந்து என்னுடைய ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எனக்கு பாடியில வந்து ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. எல்லாமே கியூர் பண்ணி இன்னைக்கு நான் இவ்வளவு கியூரா நல்லபடியா இருக்கிறதுக்கு சந்தோஷமா சிரிச்சு பேசுறதுக்கு காரணம் டாக்டர் சிடி ஃப்ரம் ஆக்சி பிளஸ். கைரோப்ராக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்க்கும் இந்த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் ட்ரீட்மெண்ட்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு சார்? நிறைய பேர் இதுதான் கேட்கறாங்க. பட் கைரோப்ராக்டர்ஸ்ன்றது வந்து அப்ராட்ல இருக்கிற ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ்ங்க. அது முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த மேனிப்புலேஷன்ஸ்னால தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பைனோட ஃபுல் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கைரோப்ராக்டிக்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ரஷ்யன் கண்ட்ரீஸில் யூரோப்லலாம் மேனிப்புலேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வாட் தே டூ இஸ் எங்கே பெயினோ அந்த போனை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுவாங்க, அந்த ரீஜன் மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுவாங்க, அது திருப்பி ரெக்கரன்ஸ் வருங்க. இட்ஸ் அ ஹெல்ப், இட்ஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ எப்படிங்க ஃபிசியோதெரப்பி எடுத்தால் இட்ஸ் ஹெல்பிங் வித் த பெயின், பட் அதை அந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுமானா எல்லா ப்ராப்ளத்தையும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதில்ல, ஒரு ஸ்ப்ரெயின்னா ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி தாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கைரோப்ராக்டர்ஸ் அப்படின்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் சொல்யூஷன் தரதில்லைன்றதுக்கு இன்னொரு ரீசன் சொன்னேன்னா, நான் பார்த்த எல்லா பேஷண்ட்ஸுமே அப்ராட்லேருந்து வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து கைரோப்ராக்டர்ஸ் ஆல்ரெடி தே ஹவ் அண்டர்வென்ட் இட். ஸ்பெஷலி சொல்லப்போனால் ஒரு பேஷண்ட் வந்து அரப் கண்ட்ரிலேருந்து வந்தாருங்க, ஹிஸ் சன் ஹிம்செல்ஃப் இஸ் அ கைரோப்ராக்டர், பட் அங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க, பட் அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகலை. ஸோ வென் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் இஸ் த ப்ராப்ளம் யூ ஹேவ் டு அட்ரஸ் திஸ் ஒன் லைக் ஹி காட் பெட்டர் சார். அதே மாதிரி நம்ம பேசினோம், நிறைய பேர் வந்து இப்போது ஒரு நான் சர்ஜிக்கல் மெத்தட் தான் அடாப்ட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? அண்ட் அதே மாதிரி வெளியூர்லேருந்துலாம் உங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் வராங்களா? கண்டிப்பாக சார். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து யூஎஸ்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஒரு ஃபேமிலியோட வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னமோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் எதுவுமே இதாகலை, அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர் பற்றி தெரிஞ்சு தான் கேட்டிருக்காங்க. அந்த என்கொயரி வந்தப்போ தான் நான் இல்லை கண்டிப்பாக இதை ஈஸிலி ட்ரீட் பண்ண முடியும், அவங்க பேஷண்ட் வந்து ஆல்ரெடி ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து ரொம்ப வருஷமாக இருந்ததுங்க, அது எதுவுமே சரியாகாமல் கனடா போய் ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போவும் ஷி குடின் மேக் இட் லைக் பெயின்லாம் குறைஞ்சிருச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் முன்னேறது பெட்டர் பட் நாட் 100% சாட்டிஸ்ஃபைட் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் அந்த சின்ன சின்ன அடாப்டிவ் சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணோம், லைக் ஷி இஸ் ஃபீலிங் மச் பெட்டர் சொல்லப்போனால். இன்ஃபேக்ட் ஷீஸ் மாடல் எப்படின்னா கை இப்படி வச்சு போஸ்ட் கொடுக்க முடியாமல் இத்தனை நாள் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன், இப்போ டெய்லி கிளினிக் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சு வச்சு காமிச்சு இன்னும் இப்படி கை வைக்க முடியாது வைக்க முடியாது அவ்வளோ சந்தோஷமாக போனாங்க. போயிட்டு அவங்க நிறையா பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல முடியும் லைக் கேர் ப்ராக்டிஸ்க்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றது. லாஸ்ட்டாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டேப்லெட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த எக்ஸசைஸை வந்து நான் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யும் போதே நல்லா என்னோட பாடியை நான் ஃபீல் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சது, கையை நல்லா தூக்க முடிஞ்சது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்ஸி ப்ளஸ் மெடிக்கல் சென்டர் வாங்க,
உங்களுக்கு என்னென்ன உடல்ல உபாதைகள் இருக்கோ மெடிக்கல் அதாவது மெடிசன் இல்லாம எக்ஸசைஸ் மூலியமாகவே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்க உடம்பை வந்து குணப்படுத்திடுவாங்க கண்டிப்பா வாங்க 100% ஷுர். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறைய செலிபிரிட்டிஸும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அண்ட் காமன் பீப்புளும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் செலிபிரிட்டிஸ் அதிகமான லெவலில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது பேசிக்கலி சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேஷண்ட்ஸ் தாங்க. செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வராங்க. பட் எப்படிங்க தே டென் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் பெட்டர் அதுதான் நான் சொல்ல முடியும். இப்போ நார்மல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியாகும்னு நினைக்கிறவங்க இவங்க வந்து ஃபர் எங்கே போனால் குயிக்காக ரிலீஃப் கிடைக்கும் அப்படி ஒரு அப்ரோச்சில் தே அப்ரோச் இட். ஸோ நம்ம சொல்லும் போது அவங்க தே ஃபாலோ இட் ரெகுலர்லி. பார்த்தீங்கன்னா அவங்க ரொட்டீனில் வந்து தே ஹாவ் சம் ஹெல்த் ப்ராக்டிசஸ் இல்லைங்களா அதில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் இது ஆட் பண்ணிடும்போது இட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஃபாஸ்டர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் சொன்னாங்க இல்லை ஒரு நாளைக்கு 10 patients 10 patients மட்டும் பார்ப்பேன் அதில் தே கம் ஆஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரே லெவலில் தான் ட்ரீட் பண்ணுறதுங்க. ஸ்பைன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெயின்ஸை நம்ம நார்மல் லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அதை அவாய்ட் பண்ணலாம் அண்டு ஒரு செடன்ட்ரி லைஃப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பைனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து இட் லைஸ் இன் அட்ரஸிங் த ரூட் காஸ் இப்போ ப்ராப்ளம்னா அது எக்ஸ்ட்ரேம் கூட யாரும் எடுத்து பார்க்குறதில்ல ஜஸ்ட் ஒரு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சம்டைம்ஸ் எனக்கு வர 30-35 இயர்ஸ் ஓல்டு பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 75 ஆஸ்டியோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பிசர் மாதிரி வரும் அந்த போனி ப்ரொட்ரூஷன்ஸ். ஸோ அது வந்து 35-40 இயர்ஸ்லேயும் அந்த ப்ரொட்ரூஷன்ஸ்லாம் இருக்குங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி மால் அலைன் அந்த ஸ்பைன் ஃபுல்லாகவே அலைன்மெண்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்டில் தே திங்க் ஓகே இட்ஸ் அ பெயின் இட்ஸ் அ பெயின். ஒரு எறும்பு கரைச்சாலும் வலி தான் கத்தியில் குத்தினாலும் வலி தான் எல்லா வலிக்கும் பெயின் கில்லர் கேட்கும். பட் அது எந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஐடியலான ஒரு ரீசன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து வருஷ கணக்கில் வலிக்குது கண்டிப்பாக வருஷ கணக்கில் எனக்கு எனக்கு வந்து அந்த பெயின் இருக்குது அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த க்ரானிக் பெயின் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இது எத்தனை வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய பெயினை வந்து கியூர் பண்ணுது? ஸோ இந்த க்ரானிக் பெயின்றது இட் கேன் பி எனிவேர் லைக் ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கூட இருக்கலாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் ஓல்டு பெயினோட வந்தாங்க. சரி பெயினுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல அந்த வாழ்ந்து பழகிட்டேன்னு தான் சொன்னாங்க. அவங்களோட ஜஸ்ட் சிம்பிள் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நால்பட்ட வலின்ற லோ பேக் பெயின் வந்து ரொம்ப வருஷமாக 22 இயர்ஸாக இருந்ததுங்க. நெக் பெயின் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் பக்கம் இருந்தது. மைக்ரைன் ஹெட்ஏக்னு அந்த ஒரு பக்க தலைவலி இருந்தது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு 6 இயர்ஸ் to 8 இயர்ஸ் பக்கம் இருந்தது. இதெல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப நாளாக இருந்தது. கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருந்ததுங்க. ரேடியேட்டிங் பெயின் இந்த கையிலேருந்து இந்த ஷோல்டர் இங்கே கழுத்தில் ஆரம்பித்து கை ஃபுல்லாக வலிக்குது இருப்பில் ஆரம்பித்து கால் ஃபுல்லாக வலிக்குது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து ஒரு எங்கே 8-10 இயர்ஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரியாக சரியாக அட் பாயிண்ட் ஷீஸ் எப்படிங்க கம்ப்ளீட்லி ஃபெட் அப் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல இதோட வாழ்ந்து பழகிட்டேன் அப்படி தான் நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறது. க்ரோனிக் பெயினுக்கு சொல்யூஷன் கிடைக்காத பேஷண்ட்ஸுங்க. ஸோ வி ஸ்டார்ட் ட்ரீட்டிங் ஹேர் லைக் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே ஒரு 50% பெயின் பக்கம் ரெடியூஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ பிகாஸ் எஸ் எஸ் சார் இது எல்லாமே வந்து ஒரே ஆக்சிஸில் லை ஆகிறது. ஸோ இந்த ஒரு ஸ்பைனை நம்ம ட்ரீட் பண்ணால் இந்த எல்லா இஷ்யூக்குமே அட்ரஸ் பண்ண முடியும். மற்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராப்ளம்னா எகைன் இட் இதுதான் மற்ற இதெல்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பேட்டர்ன் மாதிரி அந்த பேட்டர்ன் மாதிரி டெவலப் ஆகிட்டுருக்கும். இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ரீசன்ஸ்னால அந்த பேட்டர்ன் வந்து ஏர்லியராக செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க நீங்கள் சொன்னீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு. ஸோ நான் அவரை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ஓகே ப்ரொஃபஸர் வேலண்டைன்ஸ் டியூக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒன் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி டிசிப்ளினாக நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோ. ஓகே சார். ப்ரொஃபஸர் வேலண்டைன்ஸ் சார் தியூக் அவர் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் வந்து ஒரு ஹானர்ட் சயின்டிஸ்ட். அங்கே வந்து டாக்டர்னு சொல்ல விட எல்லா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்குங்க. ஸோ த ஒன்லி டாக்டர் ஹூ ஹோல்ஸ் 40 medical patents அண்ட் ஹூ மேட் 70 innovations. வேறு யாருமே இந்த அளவுக்கு இது பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நோபல் ப்ரைஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் அவர் நேமுமே இருக்குது. ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது ஐடியாவே வந்து அவரோட ஒர்க்ஸ் பார்த்து தான் எனக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்துச்சு. பட் டு டெல் த ட்ரூத் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பண்ணணுன்றதை விட அவர் பண்ணுற டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் எஜுகேஷன் கைடாக வச்சு நான் அவர் கீழே ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பண்ணாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து அவர் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிறதுல இருந்தது. நார்மலி பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வருவாங்க. வேறு கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க அவர்கிட்ட. எல்லாமே வந்து நான் சர்ஜிக்கலாக பண்ணுறதுக்கு எப்படி அப்படி தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ தட் இம்ப்ரெஸ் மீ மோர். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா
என்னோட கம்பேரிஷன் எப்படி இருக்குன்னா, மற்ற ஸ்பைன் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸ் எப்படி இருக்குது, இவர ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் எப்படி இருக்குது, அது ரெண்டுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். ஐ ஃபோன் திஸ் இஸ் த ரைட் வே டு கோ. ஸோ அதனால தான் இதை நம்ம ஊரில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஐ தாட் டு கிவ் திஸ் ஆஸ் அ சர்வீஸ். உக்ரைனில் இந்த மாதிரியான ஒரு ஒரு மெத்தடாலஜி நீங்கள் அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு இங்கே சென்னையில் வந்து பண்ணும்போது மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் அவங்களுக்கு அந்த பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அவங்களோட ஃபேக்டரை எப்படிலாம்? ஓகே சார், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேள்விங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் வென் ஐ ஸ்டார்ட் அப், ஐ தாட் டு ஃபில் அப் த கேப். எப்படிங்க, ஒரு நார்மலாக ஒரு ரெகுலர் ஒரு பேஷண்ட்டோட லைஃப் பார்க்கலாம். ஒரு பெயின் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டாக்டர்கிட்ட போவாங்க, செகண்ட் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போவாங்க, எல்லாமே பெயின் கில்லர்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டும் அது சரியாகலைங்கும் போது அடுத்தது ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி போவாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் வந்து தே கோ ஆஃப் ட்ராக். இதை இல்லை ஃபாலோ அப் இல்லாமல் இதை செஞ்சால் சரியாகாமல் அதை செஞ்சால் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி தே கம் பேக் டு ட்ராக், தே அப் ஃபார் சர்ஜரி, இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த இடையில அந்த தே கோ ஃபார் எப்படி சொல்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா. வி தாட் டு ஃபில் இன் தட் பீரியட். ஸோ அந்த பீரியடில் வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் வி ஸ்டார்டட். பட் த ரிசல்ட்ஸ் ஆர் ஸோ குட், லைக் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க போகிறதில்ல, அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது சார். ஸோ ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த ஸ்பைன் இஷ்யூஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தை எங்களோட பண்ணுறதுக்கு ரொம்ப ஓகே சார். தேங்க்யூ.